ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினஸ் டாக்ஸ். கன்சோல் எப்படி போகணும் அப்படின்னா, உங்களோட கிளைண்ட் ஐடி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அங்கே கன்சோல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்சோல்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ஓவரால் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், உங்களோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி, உங்களோட ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி, ஸோ ஓவரால் உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற பிளேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ டேஷ்போர்ட்ஸில் வந்து உங்களோட ஈக்விட்டி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கரண்ட் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத காட்டும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் வேல்யூங்கிறத வந்து கிராஃப் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டு அதுலேயே கரண்ட் வேல்யூஸ், ஸோ ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத காண்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோவில் வந்து பொசிஷன்ஸ். போர்ட்ஃபோலியோங்கிறது ஒன்றும் இல்லை, ஸோ நீங்கள் என்னென்னலாம் இப்போ கரண்ட்டாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ பொசிஷன்ங்கிறது வந்து உங்களோட ட்ரேடிங் பொசிஷன்ஸை குறிக்கிறது. ஹோல்டிங்ஸ்ங்கிறது வந்து நீங்கள் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுறது. அதே மாதிரி ஐபிஓஸ்ங்கிறது, ஐபிஓ இது எனிதிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு காட்டும். ஸோ கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ங்கிறது, கார்பரேட் ரிட்டர்ன் ஆக்ஷன்ஸ் என்ன சார் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுங்கிறதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ். ஸோ ட்ரேட் புக், பிஎன்எல், டேக்ஸ் பிஎன்எல், டேக்ஸ் லாசஸ், ஹார்வெஸ்டிங், 60-day சேலஞ்ச் டவுன்லோட்ஸ் இருக்கும். ஸோ ட்ரேட் புக்குங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். இன்கேஸ் ஆஃப் ஈக்விட்டி, ஈக்விட்டியில் வந்து ரிலையன்ஸ் இந்த ட்ரேடை வந்து இந்த குறிப்பிட்ட ரேஞ்சஸ்குள்ளே நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ ஓவரால் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரிலையன்ஸ் வியூ. ஸோ டைம் பீரியடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட டைம் ஃப்ரேமில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத, இந்த டேட் டு டில் டேட். ஓகே, கொடுத்துட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ட்ரேட்ஸ் என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதோட ப்ராஃபிட் லாஸஸ் எவ்வளவு, எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டோட்டல் ட்ரேட் புக்கில் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அதே மாதிரி பிஎன்எல், உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஸோ என்ன செக்மெண்ட்டில் எந்த இதில், ஃபார் எக்ஸாம்பிள் ரியலைஸ்டு பிஎன்எல், அன்ரியலைஸ்டு பிஎன்எல் அப்படிங்கும்போது, ஸோ ஓவரால் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறீங்களோ, ஸோ அதை இதன் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங். ஸோ மற்றது எல்லாமே என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, ஸோ உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸில் காட்டுறது. ஸோ ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ஓவர் வியூ, உங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ வந்து ஈக்விட்டி அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு லாஸ்ட் 5 மந்த்ஸுக்கு வந்து நான் எவ்வளோ ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் கொடுத்துட்டு டேட்டா அரேஞ்சஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபில்டருக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் நீங்கள் என்னென்ன ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ பண்ணால் எடுத்துக்கலாம், பேங்க் ரிலேட்டடாக ஏதாவது டேட்டாஸ் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, டேட் ஆஃப் பர்த்ஸ், உங்கள் இமெயில் ஐடி, இங்கே சேஞ்ச் பண்ணால் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பேங்க் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே பார்த்துக்க முடியும் உங்களால். உங்களோட டிமேட் ஐடிஸ் பார்க்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, டிமேட் ஐடி வந்து கம்ப்ளீட்டான ஐடி எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு, ஸோ இந்த பிளேசஸ் தான். அதுக்கடுத்து கமிட்டி டிக்ளரேஷன், இன்கேஸ் ஆஃப் எதாவது நீட் இருந்துச்சு அப்படின்னு ரிப்யூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து செக்மெண்ட் ஆக்டிவேஷன், இன்கேஸ் ஆஃப் எனி செக்மெண்ட் ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கேயே செக்மெண்ட்டை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்பாங்க எப்படி செக்மெண்ட் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான தனி செக்மெண்ட்டாகவே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது, இன்கேஸ் ஆஃப் டேரெக்டாக வந்து ஜெரோதோ காண்டாக்ட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா, டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி சப்போர்ட் போர்ட்டல் மூலயமாவே உள்ளே போய் நீங்கள் உங்களோட இஷ்யூஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் 24 hoursல வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகே, இந்த சப்போர்ட் மூலயமா நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஸோ எந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு ரிகார்டிங்காக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஒன்ஸ் டிக்கெட் ரைஸ் ஆன பிறகு மை டிக்கெட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிக்கெட் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களால். ஓகே, அந்த டிக்கெட் மூலயமாவே நீங்கள் வந்து அவங்க கூட வந்து சேட்டில் இங்கேயே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே ஃபர்தர் எல்லா கான்டாக்ட் சப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, thanks for watching our videos. Don't forget to subscribe our channel. Click the bell icon to get the live updates. Like, comment and share our videos with your friends and family.